இந்தியா தமிழ் சங்கத்தின் 2024 ஆண்டுக்கான புனித ரமலான் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ஜித்தா ஷராஃபியா லக்கி தர்பார் உணவக வளாகத்தில் மார்ச் 23 நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஜித்தாவில் வசிக்கும் தமிழர்கள், பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சமூக நிர்வாகிகளும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள். விழாவிற்கு வருகை புரிந்தவர்களை திரு காஜா முஹிதீன் அவர்கள் வரவேற்றுள்ளார். மௌலவி முஜிபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் மனித நேயமும் சமூக நல்லிணக்கமும் என்ற தலைப்பிலும் ஜித்தா தமிழ் சங்கத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டம் குறித்தும் விளக்கினார். மேலும் வெள்ளி விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மாணவ மாணவிகளுக்கான திருக்குறள் ஒப்புவிக்கும் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கும், மகளிருக்கான பேச்சு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகளும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது. ஜித்தாவால் தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர் மற்றும் திருச்சி ஜமால் முகமத் கல்லூரி நிர்வாகக்குழு உறுப்பினர் ஜெனாப் ரஹமத்துல்லா, இந்திய தூதரக பள்ளியின் நிர்வாகக்குழு தலைவர் திருமதி ஹேமா, உதவி முதல்வர் திருமதி பராக் மசூத் மற்றும் முனைவர் கவிதா ஆகியோர் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார். கடந்த வருடம் ஹஜ் யாத்ரீர்களுக்கு சிறந்த முறையில் சேவை புரிந்த ஜித்தா தமிழ் சங்க தன்னார்வலர்களுக்கும் இந்திய தூதரகத்தின் நற்சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. நிறைவாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் திரு இஜாஸ் அகமது நன்றி கூறினார். மற்ற ஏற்பாடுகளை திரு முரளி உள்ளிட்ட ஜித்தா தமிழ் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் செய்துள்ளார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.